ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் எவ்ரிவன். தாவூத் அலி, ஸ்டார் டைரக்டர். நான் வந்து திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி மோர் தென் ஒரு 2 இயர்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். என்னோடய அப்ளைன் நேம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டைமண்ட் டேரக்டர் ராஜ்குமார் பிரதர், நெக்ஸ்ட் வந்து டைமண்ட் டேரக்டர் சரத்குமார் பிரதர், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூசிடி ஜெயப்ரியா மேம். ஸோ இவங்க மூணு பேருமே வந்து என்னோடய அப்ளைன்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸை நான் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது பார்ட் டைமாக தான் இந்த பிஸ்னஸை நான் ஸ்டார்ட் பண்ணேன். எப்படி நான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா, பார்ட் டைம் அப்படிங்கிறத விடவும் ரொம்ப மோசமான பார்ட் டைம், ஒரு 2 மணி நேரத்தை கூட முழுசாக என்னால் வந்து இந்த பிஸ்னஸில் கொடுக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப மோசமான ஒரு பார்ட் டைமாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் என்னால் வந்து போய்கிட்டிருக்கோம் இந்த பிஸ்னஸை நான் ஸ்டார்ட் பண்ணும்போது. ஏன்னா வந்து நான் ஆரம்பிக்கும் போது இந்த பிஸ்னஸில் ஒரு கார் ப்ரொடக்ஷன் கம்பெனிலையும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார் ஷெட்லையும் நான் வந்து இருந்து தான் நான் வந்து இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ கொஞ்சம் கூட நேரம் கிடைக்காது, ஆனாலும் எனக்கு கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன நேரத்தை அந்த லஞ்ச் டைமாக இருக்கும், ஸோ பிரேக் டைமாக இருக்கும், ட்ராவலிங் டைமாக இருக்கும், ட்ரெயினில் வந்துகிட்டு இருப்பேன், பஸ்ஸில் வந்துகிட்டு இருப்பேன், ஆட்டோவில் வந்துகிட்டு இருப்பேன், பைக்கில் லிஃப்ட் போட்டு வந்துகிட்டு இருப்பேன். ஸோ இந்த மாதிரி நேரத்தை சின்ன நேரத்தை நடந்து வந்துகிட்டு இருக்கக்கூடிய நேரம், இந்த மாதிரி ட்ராவலிங் டைம், எல்லா விதமான நேரத்தையும் என்னோட ஒரு பிஸ்னஸ் டைமிங்காக நான் மாற்றினேன். ஸோ அப்படி மாற்றும்போது அந்த மாதிரி நான் பண்ண ஒரு விளைவு கரெக்டாக ஒரு வருஷம் நான் இதே மாதிரி தான் இந்த பிஸ்னஸை நான் பண்ணேன். நான் சின்சியராக பார்ட் டைமாக பண்ணேன், நார்மல் பார்ட் டைமாக பண்ணல, சீரியஸ் பார்ட் டைமாக நான் பண்ணேன், சாதாரண பார்ட் டைமாக பண்ணல, சீரியஸ் பார்ட் டைமாக பண்ணேன். இந்த மாதிரி நான் பண்ணதன் விளைவு மூலியமாக என்னோட இந்த விளைவு நான் வந்து இந்த பிஸ்னஸில் 20,000 வரைக்கும் நான் பார்ட் டைமாக பண்ணும்போதே இந்த பிஸ்னஸில் இன்கம் எடுக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் நான் இந்த பிஸ்னஸை ஃபுல் டைமாக பண்ணேன். நான் இந்த பிஸ்னஸில் ஹையஸ்ட்டாக எடுத்த இன்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 44,000 வரைக்கும் இந்த பிஸ்னஸில் நான் வந்து ஹையஸ்ட்டாக எடுத்திருக்கேன். அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா வந்து போன மாதம் நான் எடுத்த இன்கம் வந்து பார்த்திங்கன்னா 34,000 வரைக்கும் இந்த பிஸ்னஸில் நான் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா. ஸோ இது வந்து நான் ஏன் சொல்கிறேன், இது மாதிரி எதுக்காக இந்த இடத்துல நான் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம எல்லாருமே ஒரு ஜாபுக்கு போகிறோம், 9 to 5 ஜாபுக்கு போகிறோம், இல்லை ஏதாச்சும் ஒரு ஷாப்பு, இல்லை ஏதோ ஒரு இடத்துல வந்து நம்ம ஒரு வேலைக்கு அப்படிங்கிற மாதிரி போகிறோம், கரெக்டுங்களா. ஆனால் அந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை மாறுமா அப்படின்னா, ஏன்னா வந்து நம்ம ஒரு இருட்டில் நம்ம நடந்துக்கிட்டு இருக்கோம், ஒரு பயணத்தை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஏதோ ஒரு ஒளிவட்டத்தை தேடி, ஏதோ ஒரு வெளிச்சத்தை தேடி, இல்லை ஏதோ ஒரு கோலை நோக்கி தான் நம்ம போயிட்டுருப்போம், ஏதாச்சும் ஒரு பெரிய நோக்கி தான் நம்ம போயிட்டுருப்போம், கரெக்டுங்களா. அப்படி போய்கிட்டு இருக்கும் பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு ஒளிவட்டம் இருக்குது அப்படின்னா மட்டும்தான், நம்ம போகிறோம் அப்படின்னா அங்கே ஒரு ஒளிவட்டம் இருந்தால் தான் அங்கே போய் ஒரு சேஞ்சஸ் நமக்கு கிடைக்கும், கரெக்டாக. அப்போ நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒர்க்கை நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு ஒளிவட்டம் கிடையாதுங்க, ஒரு ஓட்டம் கூட கிடையாது. ஆனால் இந்த இடத்துல வெஸ்டீஜை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு ஒளிவட்டம் இருக்குது, கரெக்டுங்களா. இந்த இடத்துல என்றைக்காக இருந்தாலும் நம்மளோட இன்கம்மை பெரிய அளவில் கொண்டு போயிடலாம், என்றைக்காக இருந்தாலும் இந்த இன்கம்மை நம்ம வந்து டெவலப் பண்ணிடலாம், என்றைக்காக இருந்தாலும் நம்மளோட லைஃப்பை சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு ஒளிவட்டம் இந்த இடத்துல இருக்குது, சரிங்களா. ஸோ அதனால் வந்து இந்த பிஸ்னஸை கையில் எடுத்திருக்கோம் அப்படின்னா பார்ட் டைமாக பண்ணாலும் பிரச்சனை கிடையாது, தப்பு கிடையாது. பார்ட் டைமாக பண்ணாலும் சீரியஸ் பார்ட் டைமாக பண்ணும் அப்படின்னா இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் சூப்பராக வந்துடலாம். இன்னொரு விஷயம், இந்த பிஸ்னஸில் சீனியாரிட்டி இம்பார்ட்டண்ட்டே கிடையாது, சின்சியாரிட்டி மட்டும்தான் இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் அதை தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக நம்ம பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நிச்சயமாக இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நம்ம சக்ஸஸ் பண்ணிட முடியும். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் விஷ்யூ வெல்.